வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். டீ காஃபிலாம் சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. ஒரு ஒன்றா நல்லா தூங்கிட்டேன், சாம்பார் சாதம் பண்ணேன், சாப்பிட்டேன், அப்படியே கல் வந்த மாதிரி டிம்முன்னு ஆயிடுச்சு. நட்டியே சாப்பிட்டேன், உண்டை மயக்கம் தொண்டனு கொண்டு வந்தாங்க, அந்த மாதிரி சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டேன். பேசினு கேசின்னு தூங்கிட்டேன். எந்திரிச்சு பார்த்தா மணி 6:30 கிட்ட ஆயிடுச்சு. 6:30 டைம் பாருங்க. நம்ம வீடு குப்பை தான் இருக்கும், கண்டுக்காதீங்க. இந்த கேமரா தெரியும், 6:55 ஆகிடுச்சு. சரி, அப்பா வந்து அடை கேட்டிருந்தார், அடை நல்லா சாப்பிட்ற முன்னாச்சு சொல்லிட்டு மத்தியானமும் கேட்டார், ரெண்டாம் மட்டையும் கேட்டால் நான் மறந்துட்டேன். சரி சொல்லிட்டு அடை மாவு வாங்கி வந்தேன். ஆக்சுவலாக அடை மாவு பண்ணணும், கொஞ்சம் லேட் ஆகும் சார். அடை மாவு ரெடியாக விற்குது. இது என்ன அடைனா சிறுதானிய அடைமாவு. ஒரு நிமிஷம் இருங்க. ஆக்சுவலாக அங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் போய்ட்டு பார்த்தா சிறுதானிய அடைமாவு. ஸோ பாக்கெட்டு 95 ரூபா. சரி கேட்டார் அவர். ஆக்சுவலாக அடமாவு நம்மளுக்கும் செய்ய தெரியும், லேட் ஆகும். அதுவும் சரி பார்த்தேன், இந்த கொஞ்சம் கட் பண்ணி. ஸோ திக்காக இந்த மாதிரி திக்னஸ் எடுத்துங்களா, தண்ணி கிடையாது, மீடியமான திக்னஸில் கலந்து வச்சுட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க. பின்னாடி ஜட்டி பண்ணி எல்லாம் தொங்க தான் பார்த்தேன். பொராட்டி ஜாய் போட அப்படியே தான் வீடியோ போட்டேன் நான், அந்த இப்பெல்லாம் பார்த்துக்கிறது. ஸோ கொஞ்சம் திக்காக கலந்துக்கினேன், ரெண்டு அடை வர மாதிரி மாவு கலந்துட்டேன். இங்கே பாருங்க, கொஞ்சம் கனமாக ஊற்றிட வேண்டியதுதான், அந்த வாசனை நல்லா வருது. ஆக்சுவலாக அந்த சுடு அந்த தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் ஊற வைக்கணும், அது பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் பற்ற குட்டி குட்டியாக, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் போட்டு கலந்து சொல்ல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி, நம்மளாம் முடியல, டயர்டாக இருக்குது, அப்படியே நல்லா வாசனை சூப்பராக இருக்குது. அதெல்லாம் கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு தானே வேலை ஜாஸ்தி ஆகுது. சரி, கேட்குறத கொடுத்துறது, சாப்பிட்டு போகிறது அவர் கடமை, வாரி போட்டு எடுக்கிறது என் கடமை, அவ்வளோதான். உடனே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உடனே அடமை நான் செஞ்சே காமிக்கிறேன் உங்களுக்கு, ஓகேவா? ஆக்சுவலாக நாளைக்கு பொங்கல், பொங்கலுக்கு தேவையான பூஜை மீட்டெல்லாம் வாங்கிட்டீங்களா? எங்க கடைக்கு போகலாம் 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 போகலாம், 4 மணிலேருந்து சொல்கிறாங்க, இன்னும் இந்த வரைக்கும் அந்த சீட்டை விட்டு அவங்களும் வர டைட்டாக இருக்கு. ஆல்ரெடி ஆயிடுச்சு, என் போண்டி தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே கொஞ்சம் அப்படி ஆகட்டும், இருக்கு இல்லையா, திக்காக இருக்கும் அந்த திக்காக இருக்கும், அந்த சூட்லேயே அதை ஆகட்டும். எங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க பாருங்க, காலையிலேருந்து ஒரு தாலி விட்டுருக்காங்க, சைலண்டாக போடுறேன். வேலை முடியல இன்னும் உனக்கு, நான் அந்த வீட்டு போயிட்டு அடை அடை கேட்டார் எங்கள் அப்பா, அடை கூட்டி அந்த இப்போ தான் கரைச்சிட்டேன். சரி, வேலையை பாருங்க, கொடுத்து வரேன். ஐயோ, வேலை முடியறதுக்கு நான் அவங்க ஃப்ரீயானா தான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க முடியும். இல்லை எனி டைம் லேப்டாப் உள்ளே தலை விட்டுருப்பாங்க. அதாவது என்ன சொன்னேன் இல்லையா, ஏதோ ஃபோன் வருதுங்க, ஃபோன் ஏதோ வருது, ஒன்று சரிங்க. இன்னமும் சொல்ல வேணும், இது ரெடி. ஒரு மாடு நல்லா லோடு எடுக்குதுன்னு தெரிஞ்சால் அட்டி அட்டின்னு வச்சு மேலே 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 லோடு எடுத்து அந்த மாடை வலிக்க விடுவாங்க. அந்த மாதிரி தான் இவங்க வேலை கொடுத்தாங்கன்னா செஞ்சினே இருப்பாங்க. மற்றவங்களெல்லாம் இழுத்து போட்டு செய்வாங்க, நான் சொன்னேன் மற்றவங்களே செய்யாது. சி பாவம் அந்த பொண்ணு, அதெல்லாம் முடியாது. சி அந்த பொண்ணு இடுப்பு வலி முடியாது, ஏன் அவங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டை லீவு போயிருக்காங்க, முடியாது. உங்கள் வேலையும் நிற்பார், எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறது. நான் சொல்லி யாருக்கு நீங்கள் அதிகம் உழைக்கிறீங்களோ அவங்க பின்னாடி கேட்பாங்க, இன்னடாங்க எனக்கு செஞ்சுன்ட்டு, அதே தான் அவங்க நடக்க போகுது. நான் சொல்ல சில பேர் பட்டாதான் புரியும். சரி வாங்க, நம்ம போகலாம், நம்ம வேலையை பார்க்க போகணும். கிட்ட போகிறீங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு பை இல்லைங்க. ஓகே, போகலாமா?
தம்பிக்கு வந்து இட்லி சாஃப்டாக ஒரு இட்லி, பட் இட்லி மாவு இல்லை, கணேஷ் போன்ட்டு இல்லையா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், குழந்தைங்க கொடுத்தலாம் அந்த மாதிரி இட்லி, ஒரு இட்லி 15 ரூபா, ஒரு 4 இட்லி வாங்கிடுவோம் அவ்வளோதான். கொஞ்சோண்டு சாம்பார் தொட்டி லைட்டாக கொடுத்துருவோம். நைட்டு இட்லி இஸ் அ பெஸ்ட் டைஜன். ஆரோப்பன் சார் கூட சொல்லியிருக்காரு, தோசை கொடுக்காதீங்க இட்லி கொடுங்க சொல்லிட்டு. சரி வாங்க போனால் டைம் ஆகுது. இன்ட்ரோ வந்தா சின்ன பண்ணுற ரிப்பேர் பிடிச்சுட்டு இருக்காரு. சூரிய என்ன பண்ணுறான், சத்தம் கெட்டு சில செருப்பு சத்தம், யானை கத்துது, யானையா பூனையா சூரிய பூனை, குட் ஈவினிங் இருமல்ருக்கா, ரெண்டு பேரும் இருமுறாங்க, பயங்கரமாக இருமுறா, இருமல் வந்துருக்கு இல்லை தரேன். ஆக்சுவலாக வீட்டில் சுத்த அடை சாப்பிட்றாரு, நாளைக்கு காலைல அடை அப்படின்னு வேண்டியது தான் இல்லை, எப்படி சொல்லுவ அடை அடை. ஆக்சுவலாக சூரியன் ரெடியாக இருக்கான்னு பார்க்கலாம். இந்த தரை மட்டும் டைல்ஸ் போட்டால் ஒரு வேலை முடிஞ்சிடும், பாத்ரூம் க்ளீன் பண்ணணும், சுண்ணம் அடிச்சு வச்சு க்ளீனாக சூரிய ரூமுக்கு நல்லா இருக்குங்களா, பாத்ரூம் லைட்டியும் போகாமல் இருக்குது. பாவம் சூரிய ரெண்டு நாள் வச்சு குளிச்சு டெய்லியும் குளிப்பாங்க, இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். இது பண்ணால் தான் எதாவது நம்மளுக்கு நீட்டாகிடுச்சு பாருங்கள், வீடு க்ளீனாக ஸ்டாண்டெல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு. இந்த ரூம் வந்து சூரிய, இந்த இடத்துல ஒரு டிவி, கலி ரூம் நான் பாட்டு உள்ளே உட்காந்திப்பான், எங்கள் அப்பாவில் ஏறி வர முடியாது, ஸோ இவ்வளோ ஹைட் இருக்குது வீடு கேட்டுங்களா, இது ஏறி வர முடியாது. இங்கே ஒரு கேட் போட்டலான்ட்டு இருக்கேன் நான், இங்கே உட்காந்துருப்பான், இதில் வந்து யூரின் எடுத்து ஊற்றிடுவான், அந்த கக்கோஸில் போய்டும், அவனை போய்ட்டு வந்துடுவான், இவர் உள்ளே வரக்கூடாது அவ்வளோதான். பக்கா ஆகிடுச்சு உங்கள் ரூமு, ஓகே இன்னொரு கோட் அடிப்பாங்க எப்பா அடி. ஜல ஜரம் சுத்தமா இல்லை, இருள் மட்டும் தான் இருக்குல்ல, இல்லை அப்படின்னா என்னாச்சு அப்படின்னா என்ன போட்டோம். ஓ அது என்ன சொல்றேன்னா, கடகன்னு விட்டோம்னா பொறுமை விட்ட சொல்லலாம் தானே, சரி சரி நான் பொறுமை விட்டுறேன். டாக்டர் அழகப்பன் உன்னை கேட்டார், சூரிய என்ன பண்ணுறான் ஜுரம் இருக்கான்னு கேட்டார், இல்லைன்னு சொல்லிட்டேன், அப்புறம் அந்த இருமை மட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், வரன்னு சொல்லியிருக்காரு வந்து பார்ப்பாருன்னா அவனை நல்லா கூட அவர் பார்த்துட்டு போயிடாரு. பழனி பாத யாத்திரை போயிருக்காரு, பஞ்சாப் தந்துருக்காரு, அதை எடுத்து தரேன்னு சொல்லியிருக்காரு. என்ன இது அப்புறம் வந்து ராசிபுரத்துலேருந்து ஒரு சிஸ்டர் நாகேஷ் பூபதிக்கு உதவிய மிக பெருந்தன்மையான ஒரு சிஸ்டர், அவங்க பேர் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து சூரியக்கு வந்து பொம்மையெல்லாம் கொடுத்துருக்காங்க. சூரிய ஒரு அக்கா உனக்கு ஒரு பாலு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு பொம்மை கொடுத்துருக்காங்க, எடுத்து வந்துட்டானே. ரைட் ஓகே, தேங்க்யூ சொல்ல அந்த அக்காவுக்கு. அங்கே ராசிபுரத்தில் நாகேஷ் பூபதி ஊரில் இருக்காங்க அந்த அக்கா, உனக்கு வந்து பொம்மை அப்புறம் பாலு ரெண்டு கிளாஸ், அந்த கிளாஸ் யாருக்கும் தராத உனக்கு தான், அப்பா கொண்டு உனக்கு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, உனக்கு என்ன கலர் வேணும்னு சொல்லுனா இந்த போய் எடுத்து வரணும், மறந்து விஷயம் போய் எடுத்து வரணும். போச்சு
ராசிபுரத்தில் இருக்க சிஸ்டர் அவங்களுக்கு நீங்க கொடுத்த பொம்மை இங்க பாருங்க, சூரிய கிட்ட தரணும் வந்துச்சு. நல்லா இருக்கலாம் பொம்மை, சூரியக்கு அவங்க பொம்மை கொடுக்க சொன்னாங்க. ரைட், ஓகே, நல்லா இருக்கா. அப்புறம் வந்து இது கிளாஸ் கொடுக்க சொன்னாங்க, அதாவது ரெண்டு கிளாஸ் இருக்கு. என்னாச்சு, வாட்ஸ்அப் போதும்? இல்லை இல்லை, பிளாஸ்டிக் கிளாஸ். பிளாஸ்டிக் கிளாஸ் இல்லை, குடி. நல்லா இருக்கா ஒரு கிளாஸ்? உனக்கு வெள்ளை வேணுமா கருப்பு வேணுமா? வெள்ளை. இல்லை, அந்த அக்கா கிட்ட சொல்லுங்க. அக்கா போக்கா, இது அப்பா தந்துடலாமா? ஆ, நீ வச்சு அப்பா. மாஸ்டிக் கொடுக்கு. ரெண்டு பொம்மை, ரெண்டு கிளாஸ் அவனுக்கு தந்துட்டேன். டார்க் ஃபேண்டசி சூரிக்கு, அப்புறம் வந்து பால், குட்டி பால் சூரிக்கு. இந்த எல்லாம் அவங்க தான். தேங்க்யூ சார் அக்காக்கு. இந்த இந்த பிஸ்கட், கிரீம் பிஸ்கட். தேங்க்யூ சிஸ்டர், ராசிபுரத்தில் இருக்க சிஸ்டர். உங்கள் பேரை சொல்லலான்ட்டீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பூபதி ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. சூரி தேங்க்யூ சொல்றேன். ஹாய் அக்கா சொல்றேன். ஹாய் அக்கா. தேங்க்யூ. நல்லா இருக்கா பொம்மை? ராசிபுர அக்கா. ராசிபுர அக்கா, ஓகே. முடிஞ்சிடுச்சு, நாளைக்கு பொங்கல். குட் நைட், பை பை. போட்டு போட்டு மண்டு போ, போட்டு போட்டு மண்டு போ, போட்டு போட்டு மண்டு போ. பூனைய காணும் மேம். உடம்பு சரியாச்சா கேக்குறாங்க. மேம், ஓகே ஓகேவா? இரும் மட்டும் தான் இருக்கு. ஆல்ரெடி ஆல்ரெடி ஓகே ஓகே ஓகே. பாலு போலாமா? போலாம் சார். நம்மளும் உடம்பு சரியில்லாம போடுங்க. குட் நைட். குட் நைட். தாயன்புக்கே ஈடாகுமா உண்டாகும் அன்பே நல்ல ராஜாங்கம், மானே உன் கண்ணு நீங்காரம், மயிலே கொண்டாடும் முத்தே என் முத்தாரமே, சபையேறும் பாடல் நீ பாரம்மா, நீ பாரம்மா. கற்பூர பொம்மை உண்டு கைவீசு. எங்க அம்மா அந்த பாட்டு அழகா போடும். சூரியன்னா அவ்வளவு பிடிக்கும் எங்க அம்மாவுக்கு. நம்மளுக்கு யாரை பிடிக்கா அவன் நம்ம போயிடறாங்க. எனக்கு அதான், நம்ம யாரை நம்ம ரொம்ப நேசிக்கிறோமோ அவன் நம்மளை விட்டு சீக்கிரம் போயிடுறாங்க. நம்ம யாரை வெறுக்கிறோமோ ரொம்ப நாள் இருக்கிறாங்க. அதான் காலத்தின் பொறுமை. நான் சொல்றது உண்மைதான பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஓகே, தேங்க்யூ. ஹாப்பியா தூங்க. நாளைக்கு ஹாப்பி பொங்கல். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஹாப்பி போகி. போகி இன்னி தான் போகிப்பா, நாளைக்கு பொங்கல்ப்பா. அப்படியா? ஆ, இன்னைக்கு போகி முடிஞ்சிச்சா? நேற்று கொடுத்துறாங்கல்ல. ஓஹோ, எங்கே இருக்கு தெரியல, எந்த ஊருக்கு கடத்தரு. அப்பா நீங்களாம் சாப்பிட்டாச்சா? அங்கே வேலை முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ என் நைட்டு எங்கள் வீட்டு அடை தான். எங்கள் அப்பா அடை தந்தேன் இல்லையா, நைட்டில் அடை. கருவேப்பிலை பொடி இருக்கு. மாய் என்ன பண்ணுற, என்ன சொல்கிற? அடை தானே. சரி, கதவுறேன் கதவுறேன் கதவுறேன். ரொம்ப டயர்டாக இருக்குது. நாளைக்கு பொங்கல். ஆ, பொங்கல் பர்ச்சேசிங் வாங்குவில்ல. ஏ, பொங்கல் பர்ச்சேசிங் வாங்குவில்லையா? இது கப் லேப்டாப்பில் உட்காந்துட்டு உட்காந்து உட்காந்து உட்காந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிச்சு. மணி 9 ஆகிடுச்சு. எப்போ வாங்குவது? இப்போ போக முடியாது. இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். சாப்பிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது ஒன்று 2 மணி நேரம் ஆகும். இதெல்லாம் அதுவும் நான் துடைக்கணும், எல்லாம் பண்ணணும். இனிமேட்டு தான். சரி ஓகே, நாங்கள் அடை சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிடுங்க. அடையே சாப்பிட்றீங்களா? வாங்க நம்ம வீட்டுக்கு. வாங்க. குட் நைட். குட் நைட். நாளைக்கு பார்க்கலாம். அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் அளவு.